அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்கிறோம், இது எதற்காகவெல்லாம் நாங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார். இதனை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வபஷ்ஷிரி ஷாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நீ நன்மாராயன் கூறுகிறாக. இதா அசாபத்துஹும் முசீபத்துன், அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் துன்பம் வந்தால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் வந்து இன்னாலில்லாஹி வ இன்னாஇலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை சொல்லுவார்கள் என்று அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டும் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த இடத்துல வந்து மரணத்தை மாத்திரம் அது இல்லாவிட்டாலும் கூட ஏதாவது ஒரு இழப்பு வந்தால் அந்த இழப்புகளுக்கு இன்னாலில்லாஹி வ இன்னாஇலைஹி ராஜிஊன் என்று சொல்ல வேண்டும் என்று அல் குர்ஆனில் அல்லாஹு ஜல்லசானஹு தஆலா ஒரு முன்மாதிரியாக எங்களுக்கு சொல்லி காட்டும் நாங்கள் பார்க்குறோம். இதே போன்ற ஒரு செய்தி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மாமின் அப்தின் துசீபுஹு முசீபத்துன், எந்த ஒரு அடியானுக்கும் ஒரு முசீபத்து ஏற்படுவதில்லை. ஃபயகூலு, அப்படி ஏற்படுகிற போது அவன் சொல்லுவான், இன்னாலில்லாஹி வ இன்னாலி ராஜிவூன், இன்னாலில்லாஹி வ இன்னாலி ராஜிவூன் என்ற வார்த்தையை சொல்லுவான். அதாவது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் மீள இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொல்லி காட்டுவான் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் மரணத்திற்கு மாத்திரம் பயன்படுத்தவே கிடையாது. எங்களுக்கு கஷ்டம் வருகிற போது, இழப்பு வருகிற போது, துன்பம் வருகிற போது எல்லா கட்டங்களிலும் இந்த இன்னாலில்லாஹி வ இன்னாஇலைஹி ராஜிஊன் என்று சொல்லலாம். அதே போன்று ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம், உதாரணமாக இந்த மீடியாக்களில் ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் போன்றவற்றில் ஒரு இக்கட்டான அல்லது ஒரு கஷ்டமான ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிற போது கூட நாங்கள் விரும்பினால் இந்த இன்னாலில்லாஹி வ இன்னாஇலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தலாம். அதை எழுத்து மூலமாகவும் நாங்கள் பயன்படுத்தினால் எங்களுடைய அந்த இடத்தில் வந்து எங்கள் அல்லாஹின் மீது உள்ள ஒரு நம்பிக்கையை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அது மார்க்கத்தில் வந்து தடை கிடையாது, நாங்கள் வெளிப்படுத்தலாம். அப்போ இந்த அடிப்படையில் வந்து பொதுவாக இந்த உலகத்தில் எது ஏற்பட்டாலும், எங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி, எங்களுக்கு முன்னால் உதாரணமாக நாங்கள் போய்கொண்டிருக்கிற போது ஒரு வாகனத்திலே ஒரு விபத்து ஏற்படுகிறது, அதே மரணத்தில் அது யார் மரணித்தாலும் பரவாயில்லை. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் இன்னாலில்லாஹி வ இன்னாஇலைஹி ராஜிஊன் சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஒரு காபிர் மரணித்து விட்டால் என்றால் கூட நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் என்றால் இன்னாலில்லாஹி வ இன்னாஇலைஹி ராஜிஊன் சொல்கிறோம். அது அந்த காபிருக்காக சொல்வது அல்ல, அது ஒரு பிரார்த்தனையும் கிடையாது, அதை ஞாபகம் ஊட்டி நாங்களும் மீள இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை அந்த இடத்திலே சொல்வதற்காகத்தான் இஸ்லாம் வந்து ஒரு பொதுவான ஒரு வார்த்தையாகவே பயன்படுத்துவதை